ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே ஆஃப்டர்நூன் வ்ளாக் தான் நீங்கள் பார்க்குறது. நான் ஆக்சுவலி இப்போ தான் வந்து திருவிழாக்கு போயிட்டு வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து சக்க பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த பழக்கா வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து விளக்கெண்ணெயை தடவிக்கணும். அதர்வைஸ் அதில் இருக்கிற அந்த பிசுடெல்லாம் நம்ம கை கத்தி எல்லாம் ஃப்ளோரில் எல்லாமே ஒட்டிக்கிட்டு அப்புறமா அது கழுவுறதுக்கு நம்மளுக்கு தலை பட போயிடும். ஸோ முதல்ல நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் இதை கட் பண்ணணும். இந்த சக்க பிரியாணி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக மட்டன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆக்சுவலாக இது கேரளாவில் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பதியில் வந்து ஒரு வெட்டிங்கில் வந்து இதை நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அன்னிலேருந்து இந்த சக்க பிரியாணிக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. நேற்று சாட்டர்டே நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இதை ஃப்ரூட் ஷாப்பில் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்த்த உடனே இதை நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு தான் நான் இந்த சக்கையை வாங்கினேன். இந்த சக்கையை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நிறைய சக்கச்சொலா இருக்கும், சக்கச்சொலா வந்து நம்ம வந்து அடை பண்ணலாம், பாயசம் பண்ணலாம், பிரதமம் பண்ணலாம். ஆக்சுவலி பாயசமும் பிரதமமும் ரெண்டும் ஒன்று தான். எனக்கு பாயசம் விட பிரதமம் ரொம்ப பிடிக்கும். பாயசம் வந்து நம்ம வெறும் பால் இல்லைன்னா தண்ணியில் பண்ணுவோம். பிரதமம் வந்து கண்டிப்பாக தேங்காய் பாலில் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால எனக்கு பிரதமம்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். இல்லைன்னா நான் வந்து அடப்பிரதமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து வ்ளாகில் போடுறேன். ஸோ கட் பண்ணி பார்த்தா நான் வந்து பயங்கர ஷாக், என்னென்னா இதுக்குள்ளே சொலை இருக்குங்க. சின்ன காய் தான், சொலை இருக்காது. இது பேபி ஜாக்ஃப்ரூட்னு நினச்சேன், இது பேபி ஜாக்ஃப்ரூட் இல்லை. இது பேபிக்குள்ளே இன்னொரு நிறைய பேபிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பிரியாணி பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்து ஃப்ரூட்டை தான் சாப்பிட போகிறோம். ஸோ பிரியாணி வந்து சொதப்பிடுச்சு இன்றைக்கி. மறுபடியும் நான் அகில்கிட்ட சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி ஷாப்க்கு அனுப்பியிருக்கேன் இதை பார்த்ததுக்கப்புறம். பட் 20 ருபீஸ்க்கு இவ்வளோ சின்ன காயில் இவ்வளோ சொல்லையான்னு சொல்லி நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். ஸோ முதல்ல இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா பார்க்கலாம். இங்கே வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 4 to 5 pieces கொடுத்து 30-40 ருபீஸ் வாங்கிப்பாங்க. அதுவும் டேஸ்ட் வந்து சப்புன்னு தான் இருக்கும். பரவாயில்ல, 20 ருபீஸ்க்கு இவ்வளோ வந்திருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பட் நான் சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன் இந்த சிக்கன் பிரியாணியில். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்னால சிக்கன் பிரியாணியோட டோட்டல் டேஸ்ட்டே மாறிடும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் இந்த கரம் மசாலாஸ் எல்லாமே போடணும். அதில் நான் கொஞ்சம் கருஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன். பெருஞ்சீரகம் இல்லைங்க, கருஞ்சீரகம், ஷாஜீரான்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன்ஸ். அப்புறமா வந்து புதினா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மூணும் தான் வந்து ஒரு பிரியாணிக்கு ஹைலைட்டே. கூட குறைச்சல் எது ஆனாலும் நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும். அதுதான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே. அதனால தான் கைப்பக்குவம், பிரியாணி செய்கிறதுக்கெல்லாம் கைப்பக்குவம் வேணும்வாங்க. எனக்கு ரொம்ப தெரியுமான்னு கேட்காதீங்க. ஆமாங்க, ரொம்ப நல்லாவே தெரியும் பிரியாணி. ஏன்னா வந்து எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி தி பெஸ்ட் பிரியாணி கற்று வச்சுக்கிருக்கேன். எனக்கு எல்லாமே சமையலில் எனக்கு என்னென்ன பிடிக்கும், எந்த ஸ்டைல் பிடிக்குமோ அந்த சமையல் எல்லாமே கற்று வச்சுருக்கேன். அதனால் நான் எது செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும், நல்லா தான் டேஸ்ட்டும் இருக்கும், எல்லாருமே சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி 1 kg ஆஃப் சிக்கனுக்கு 1 kg ஆஃப் ரைஸ் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நீங்கள் 4 tablespoons ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். நான் ஈக்குவல் குவான்டிட்டி தான் இருப்பேன் ஜிஞ்சரும் கார்லிக்கும். நான் ஆல்ரெடி சில்லிஸ் வந்து ஒரு 8 to 9 போட்டிருக்கேன். அதனால் வெறும் 2 spoons ஆஃப் வெறும் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொழும்பு மிளகாய் தூளில் வெறும் சில்லி பவுடர். ஸோ கொஞ்சோண்டு தயிர், டொமேட்டோஸ் புளிப்பில்லை நான் சாப்பிட்டு பார்த்தேன். எப்போவுமே நீங்கள் பிரியாணிக்கு ஆட் பண்ணும்போது டொமேட்டோஸ் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈஸ்டர்ன் பிரியாணி மசாலா தான் நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டால் போதும், நீங்கள் கரம் மசாலாலாம் ஒன்றும் போட தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் பார்த்திங்களா, நான் டொமேட்டோஸ் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸ்மால் சைஸில் வெறும் 4 தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும், சால்ட் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் இறக்கும்போது, பாயில் ஆகி இறக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சால்ட் வந்து.
நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கிடணும், மிக்ஸ் ஆகணும். நிறைய எல்லாம் வதக்கிறாதீங்க, நிறைய வதக்கிட்டிங்கன்னா அந்த வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் வராது. சில பேர் வந்து ரொம்ப ட்ரையாக வறுத்துருவாங்க, ஸோ பிரியாணிக்கு சுத்தமாக டேஸ்டே இருக்காது. இந்த மாதிரி இதில் வந்து மாய்ஸ்சர் இருக்கணும் பார்த்தீங்களா. ஸோ இப்படி மாய்ஸ்சர் இருக்கணும். இது தாங்க அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கஸ்தூரி மேத்தி. ஜஸ்ட் வெறும் கொஞ்சமே கொஞ்சம் போட்டால் போதும், பிரியாணியோட டேஸ்ட்டையே அதை மாற்றிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்க்ரீடியன்ட் சிக்கன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் மட்டன் வந்து நீங்கள் பார்த்து தான் ஆட் பண்ணணும். ரொம்ப முத்தனை மட்டனாக இருந்துச்சுன்னா குக்கரில் நீங்கள் ஒரு 7-8 விசில் வச்சு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் இந்த பக்கம் மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கிறதுக்கு. ரைஸ் அப்படியே கூட ஆட் பண்ணலாம், பட் என்ன ஆகும்னா சாப்பிடும்போது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் சில ரைஸஸ் எல்லாம். அதனால தான் கொஞ்சம் கஞ்சி வடிச்சிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியாகவும் வரும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த சொம்பில் வந்து நான் 2 glasses ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வெறும் 2 glasses ஆஃப் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று தான், ஒரு ரைஸ்க்கு ஒன்று தான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து அரிசியும் நல்லா வெந்து கொடுத்துருச்சு. 3/4 ஆஃப் அரிசி வந்து வெந்து போயிடணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி சரியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து 1 glass to 2 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் இப்போ 1 glass ஆஃப் ரைஸ்க்கு 1 glass ஆஃப் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அந்த ரைஸ் எல்லாத்தையும் இதில் கொட்டி கிளறலாம். வாட்டரும் ரைஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வாட்டரும் ரைஸும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கணும். ரைஸ் தான் கொஞ்சம் மேலே இருக்கணும், வாட்டர் கொஞ்சம் கம்மியாகவே கீழக்கே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தயிர் டொமேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் கண்டிப்பாக மாய்ஸ்சர் இருக்கும். அப்போ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மேலே தண்ணி வச்சுருக்கோங்களே, இதுலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி கீழே சொட்டும் அந்த ஆவிக்கு, அதனால நீங்கள் அப்படியே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 5-10 minutes வந்து இது இப்படியே வேகணும், நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வைங்க. இங்கே பாருங்கள் சுற்றி புகை வருது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு ஒரு 15 minutes விட்டுருங்க. 10 minutes அப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 5 minutes ரெஸ்டிங் டைம். எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா எப்படி குச்சி குச்சியாக நிற்குது, இப்படி உதிரி உதிரியாக நிற்கணும், அதுதான் பிரியாணியோட பதம். உங்களுக்கு வந்து முத்தை கட்டக்கூடாது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். கீழேருந்து மசாலாலாம் கிளறி விடலாம். இது வந்து எப்படி கிளறணும்னா புது மாப்பிள்ளையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ பார்த்தீங்களா பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரைஸ் உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் இந்த சண்டே என்ன பண்ணீங்க, என்ன ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க சாப்பிட்லாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வரமாட்டீங்க எனக்கு தெரியும், சாமிக்கு படைக்கிறோம், சாமியாக வந்து சாப்பிடுது, நம்ம தானே சாப்பிட்றோம். அந்த மாதிரி தான் இதுவும் பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு விருந்து, எனக்கு வாய்க்கு விருந்து. பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எங்கேயுமே மிஸ்ஸே ஆகாதுங்க, நான் கேரண்டி. எப்படி நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள், ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இங்கே பாருங்கள். நான் சிக்கன் காட்டுறேன், சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, ஆக்சுவலாக சூடாக இருக்குது, நல்லா வெந்திருக்குங்க. சிக்கன் வந்து சின்ன சின்னதாக அடிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கி சூப்பராக இருக்கும். என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.